புயலால் பாதிக்கப்பட்ட ஒரு உரிமை மீட்பு மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மரியாதைக்குரிய தோழர் வேல்முருகன் அவர்கள் விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஏகமனதாக ஒரு மனதாக கைதட்டலோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தலைவர்கள் அனைவரும் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். பல கூட்டங்களிலும் நாம் இந்த தீர்மானங்களை பற்றி விளக்கி தெரிவித்திருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய ஹென்றி தீவன் அவர்கள் மக்கள் கண்காணிப்பு என்ற அமைப்பின் சார்பில் புயல் ஏற்பட்ட, அதாவது நவம்பர் 29-30 தேதிகளில் ஏற்பட்ட புயல் ஏற்பட்டு மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சேதங்களுக்கு பிறகு அந்த இடங்களை நேரடியாக பார்த்து எல்லா விவரங்களையும் சேர்த்து மீனவர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்கே உள்ள நிர்வாகம் எப்படி இருந்தது, விவசாயங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஒட்டுமொத்தத்தில் கன்னியாகுமரியில் ஏற்பட்ட சேதம் எவ்வளவு பேரிடர் என்பதை தெளிவாக ஒவ்வொரு கிராமங்களாக நேரடி சந்தித்து எல்லா விவரங்களையும் ஒரு பெரிய தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வெளியிட்டதை நேரடியாக ஒரு மாநாடு நடத்தி அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களையும் பொது அமைப்புகளையும் கூட்டி அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். மத்திய அரசுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த தொகுப்பு தான் சிறு தொகுப்பை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற முறையில் மாநில மத்திய அரசுகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் அந்த தீர்மானங்களை சுருக்கி ஒரு சிறு நூலாகவும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு இந்த புயல் நடந்து இந்த கூட்டமும் நடந்த பிறகு இந்த கண்காணிப்பு குழு சார்பில் நடந்த கூட்டத்துக்கும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் அன்றைக்கும் வந்திருந்தார்கள். அதற்கு பிறகு இன்னொரு அமைப்பு சார்பில் ஓய்வுபெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தேவசாயம் சார்பில் தமிழ்நாட்டில் இங்கே சென்னையில் ஒரு பெரிய அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டத்தை நடத்தினார்கள். அதில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த எல்லா எம்எல்ஏக்களும் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். அனைத்து பகுதி மக்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அங்கேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தீர்மானங்கள் அங்கேயே நிறைவேற்றப்பட்டது. இப்படி தொடர்ந்து நடத்திவிட்டது போராட்டங்கள், எழுச்சிகள், கூட்டத்தில் ஏற்பட்ட தீர்மானங்கள் தொடர்ந்து இந்த நடத்தினதினால்தான் மாநில அரசு இந்த சட்டமன்றத்தில் சில அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறது. ஆனால் ஓகி புயல் நடந்தது நவம்பர் 29, இப்பொழுது 4 மாதங்கள் ஆகிவிட்டது. பெரிய அந்த அமைப்பில் சேர்ந்த பிறகு நாம் எடுத்த தீர்மானங்களதும் இதுவரை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை, அரையுறையாகவும் நிறைவேற்றப்படவில்லை. எல்லா விஷயத்துக்கும் மேலாக இன்றைக்கு தீர்மானங்கள் தெளிவாக இருக்கிறது. பேசிய தோழர்கள் எல்லாம் தெளிவாக சொன்னார்கள். முதலில் தேசிய பேரிடர் என்பது இருக்கிறது. அந்த தேசிய பேரிடரில் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு புயல் புதிதல்ல, தொடர்ந்து புயல் வந்திருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் பெரிய சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தடவை ஏற்படுவது குறிப்பிட்டு கன்னியாகுமரியோடு அமைந்திருக்கிறது. ஆனால் சின்ன மாவட்டத்தில் பெரிய சேதம், மீண்டு எழும்ப முடியாத பெரிய சேதம், எல்லா பகுதி மக்களுக்கும் சேதம். கடலில் போனவர்கள் திரும்ப வரவில்லை, குடும்பங்களெல்லாம் அதோகதியாக இருக்கிறது. விவசாயமும் நீங்கள் நெல் அங்கே உள்ள மாவட்டத்தை பார்த்தால் நேரடியாக அங்கேருந்து சென்று மற்ற மாவட்டங்களில் போய் உள்ளவர்கள் அங்கே போய் பார்த்தால் அதுதான் தமிழ்நாட்டிலேயே செழிப்பான மாவட்டம். கடலும் வரும், கடல் சேர்ந்த மீனவர்களும் பிழைப்பார்கள். அதுக்கு மலையும் வரும், மலையை சேர்ந்த இடங்களும் இருக்கும், ஏரி குளங்கள் நிறைந்திருக்கும். ஜன மக்களும் நெருக்கமான மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய இடம், நல்ல இயற்கை வளமும் நிறைந்தது. தாமிரபரணி ஆறு என்பது அங்கே தான் ஓடியது, அங்கிருந்து இலங்கை வரைக்கும் ஓடியது தாமிரபரணி. யாழ்ப்பாணத்திலும் தாமிரபரணி என்று இருக்கிறது, இங்கே கன்னியாகுமரியிலும் தாமிரபரணி என்று இருக்கிறது. இதுபோன்ற புயலும் பூமி அதிர்ச்சியும் சேர்ந்துதான் அதை ரெண்டாக பிரித்தது என்ற வரலாறெல்லாம் உண்டு. அவ்வளவு நஞ்சைகளும் புஞ்சைகளும் இன்னும் மலைவளங்களும் நிரம்பிய பூமிதான்
நாஞ்சில் நாடு, அது இவ்வளவு சேதத்துக்குள்ளாயிருக்கிறது. அங்கே கிறிஸ்தவர்களும் உண்டு, இந்துக்களும் உண்டு, இஸ்லாமியர்களும் உண்டு, அவ்வளவு பேரும் படித்தவர்கள். அப்படி செழிப்பான பூமி இன்றைக்கு பாழாகிவிட்டது என்பது தமிழகத்துக்கு ஏற்பட்ட ஒரு சோதனையானது. அந்த மக்களுக்கு நிவாரணம் வேண்டும். டிசம்பர் 29 இன்றைக்கு மார்ச் 28-29 வருகிறது. 4 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. அத்தனை விவரங்களும் அரசுக்கு தெரியும். தெரிந்தது மட்டுமல்ல, எவ்வளவு மோசமாக அந்த ஓகி புயலால் ஏற்பட்ட சேதங்கள் மறக்கடிக்கப்படுகிறது, அது ஓரங்கட்டப்படுகிறது, அந்த பிரச்சனையை பற்றி கவனிக்கப்படுவதும் இல்லை. அப்படி விவரத்தை எல்லாம் பாரத பிரதமர் வந்தார், பார்த்தார், மக்களை பார்க்கவில்லை, கன்னியாகுமரியில் அதிகாரிகளை பார்த்தார், பார்த்துவிட்டு சென்று விட்டார். அதேபோல் பிரதமர் மாத்திரமல்ல, முதலமைச்சரெல்லாம் 10 நாள் கழித்து போனார்கள். பார்த்தவர்களும் மக்களை பார்க்கவில்லை. அந்த எல்லா மக்களும் சேர்ந்து அங்கே உள்ள பாதிரியார் தலைமையில் வந்து பார்க்கும் பொழுது இவ்வளவு அத்துக்கடங்காத கூட்டங்கள், சோதனையோடு வேதனையோடு கணவனை இழந்த அந்த பெண்களெல்லாம், தகப்பனை இழந்த பெண்களெல்லாம், குழந்தைகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் வந்து திரண்ட பிறகு அதை அடித்து விரட்டினாலே தவிர மீதும் வந்தவர்கள் மீது போட்ட வழக்குகள் இன்னும் வாபஸ் வாங்கப்படவில்லை. போட்ட வழக்குகளே வாபஸ் வாங்கப்படவில்லை. கோரிக்கை வைத்தார்கள், வேதனையை வெளிப்படுத்தினார்கள், அமைச்சரிடம் சொல்ல வேண்டும் என்று வந்தார்கள், அவர்களை அடித்து விரட்டினார்கள். அவர் வந்தவர்கள் மீது அவர்கள் அதிகாரத்தை மீறினார்கள், காவல்துறையை மீறினார்கள் என்று அவர்கள் மீது போட்ட வழக்குகள் இன்னும் வழக்குகள் வாபஸ் வாங்கப்படவில்லை. மற்ற விவரங்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு தேசிய பேரிடர் என்பது நம்முடைய தமிழ்நாட்டிலுள்ள அத்தனை அரசியல் கட்சிகளும் அத்தனை மக்களும் யோசித்து பார்க்க வேண்டும். கடற்கரை வளமான கடற்கரை, இதே கடற்கரை ஒரிசாவிலும் இருக்கிறது. ஒரிசாவில் ஏற்பட்ட புயலில் பெரும் புயல் ஏற்பட்டது. அந்த புயலை அங்கே உள்ள முதலமைச்சர் நேரடியாக பார்த்து, அறிவாளிகளையும் ஆய்வாளர்களையும் பார்த்துவிட்டு, ஒரு அந்த தேசிய பேரிடர் எப்படி வந்தது என்பதை பார்த்து, அதிலுள்ள அறிவாளிகள் கொடுத்த ஆலோசனை எல்லாம் கேட்டு நிரந்தரமான தீர்வுக்கு அங்கே ஏற்பாடு செய்தார். அந்த படிப்பினை வைத்து எல்லா இடங்களிலும் திரும்ப திரும்ப வரக்கூடிய புயலை மிகப்பெரிய சேதம் வராமல் தடுத்த பெருமை ஒடிசாவில் உள்ள அந்த முதலமைச்சருக்கு உண்டு என்பது வரலாறே சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் அங்கே தனுஷ்கோடி புயலிலிருந்து, காமராஜர் காலத்தில் வந்த தனுஷ்கோடி புயல், பெரிய புயல், எதிர்பார்க்கப்படாது, தனுஷ்கோடியே அதில் தான் அழிந்து விட்டது. இப்பொழுதுதான் மீட்டெடுக்க முயற்சிக்கிறார்கள். அது மிகப்பெரிய புயல். அந்த புயல் ஏற்பட்ட மறுநாளே நம்முடைய அங்கே உள்ள நம்முடைய முதலமைச்சர் அங்கே நேரடியாக சென்று பார்த்தார். ஆனால் அதுக்கு இப்பொழுது அதெல்லாம் 1951-60 வருஷத்தில். ஆனால் இப்பொழுது இந்த புயல் வந்த பிறகு பிரதமர் போவதுக்கு நாங்கள் முதல் போவதுக்கு 10 நாளாக விட்டது. பிரதமர் வந்தார், அவரும் அங்கே போகவில்லை, கன்னியாகுமரிக்குத்தான் போனார். அவை இதெல்லாம் இருக்கிறது. சுனாமி புயல் வந்தது, அது தமிழ்நாடு பூராவும் பெரும் பாதிப்புக்காகியது, கன்னியாகுமரியிலும் பாதிப்பாகியது. அதையெல்லாம் பற்றி அறிவாளி கொண்ட அறிக்கை இருக்கிறது. அந்த அறிக்கையை தமிழ்நாடு அரசு எட்டியே பார்க்கவில்லை. அந்த அறிக்கையை அனுபவத்தில் ஒடிசாவின் அந்த அமைச்சரவை முடிவு செய்து அதை எப்படி நிறைவேற்றுவது என்பதை நிறையா அமல் நடத்துவதற்கு முயற்சித்து வந்தார், சேதங்களை தவிர்த்தார். ஆனால் தமிழ்நாட்டுடைய அனுபவங்கள் எதையும் அமைச்சர்கள் ஒத்துக்கொள்வதும் இல்லை, படிப்பதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை, அதை அமல் நடத்துவதற்கான அதிகாரிகளுக்கு அறிவுரை சொல்வதும் இல்லை. அதிகாரத்துக்கு வர வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதற்கு பிறகு மக்கள் எக்கதியானாலும் மறு ஆட்சிக்கு வருவதற்கு பணத்தை தயார் கொள்ள வேண்டும் என்ற கொள்ளை கூட்டம்தான் இன்றைக்கு நடந்து வருகிறது. இதற்கு இன்றைக்கு 4 மாதங்கள் ஆகிவிட்டது. கேரள அரசுடைய முயற்சி கூட செய்யவில்லை. நேரிடர் பேரிடர் என்பது அந்த அனுபவத்திலே இருந்தது. சுனாமியிலும் பேரிடர் வந்தது, அதையும் ஒத்துக்கொள்ளவில்லை, அதற்கு பின்னால் நடந்ததையும் ஒத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுதும் பார்த்தால் 14-15-16 தேதிகளில் கன்னியாகுமரியில் சிறு புயல் வந்திருக்கிறது.
என்றைக்கும் அந்த புயலுடைய அனுபவங்கள் நமக்கு உண்டு. இவ்வளவு 4 மாதம் கழித்து 14, 15, 16 தேதிகளில் இப்பொழுதும் சிறு புயல் அசைவு வந்திருக்கிறது. அவை தொடர்படி வரும் பொழுது ஆட்சி உள்ளவர்கள் தங்களுடைய அனுபவத்தை வைத்து அதிகாரிகளையும் பயன்படுத்தி கொண்டு அந்த அனுபவத்தை வைத்து சேதங்களை தடுப்பதுதான் ஒரு அறிவுள்ள மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு ஆட்சியாக இருக்க முடியும். இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை எடுத்த பிறகு நாமெல்லாம் இன்றைக்கு இந்த அமைப்புகளின் சார்பிலும் அரசியல் கட்சிகளும் நேரடியாகவும் பல முறையிலும் சொன்ன பிறகு இன்றைக்கு ஆட்சி ஒரு தீர்மானம் அறிவிக்க சொல்லியிருக்கிறது. ஒரு நாள் அதுவே நமக்கு வேதனையாக இருக்கிறது. 27 பேர் அங்கே காணாமல் போனார்கள். மற்ற மாவட்டங்களில் உள்ளது 27 பேர் காணாமல் இறந்திருக்கிறார்கள். 27 பேர் மற்ற இடங்களில் மாநிலங்களில் உள்ளதிலையும் 170 பேர் இழந்திருக்கிறார், காணாமல் போயிருக்கிறார்கள். ஆகவே இருந்தாலும் இந்த இவ்வளவு பேருக்கும் சேர்ந்து ஒவ்வொருவருக்கும் 20 லட்சம் ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த 20 லட்சம் ரூபாயும் வேதனையானது. அந்த 20 லட்சம் ரூபாயும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி சொல்லும் பொழுது அந்த காணாமல் போனவர்கள் கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்வது என்று சொல்கிறார்கள். 4 மாதத்துக்கு பிறகு கடலுக்கு சென்றவன் திரும்பவில்லை என்றால் எந்த வகையிலும் பிழைக்க முடியாது, பிழைத்து வர முடியாது. அப்படியே தங்கியிருந்தாலே இதற்குள் தகவல் சொல்ல முடியும். அவை 4 மாதத்துக்கு பிறகு சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பில் கூட இவர் 4 மாதத்துக்கு பிறகு 6 மாதம் கழித்து வந்துவிட்டால் இந்த கொடுத்த பணம் என்ன ஆகுது என்று சொல்லும் பொழுது நான் அறிக்கையிலேயே சொல்கிறேன், அந்த தமிழக அரசின் மீட்பு பணிகள் துரிதமாக நடந்தியதும் 22-23 அங்கே 6 மாதம் அதாவது ஜூன் மாதம் 22-ஆம் தேதிக்கு பின்பு அந்த 10 லட்சத்தை பயனாளி வட்டியுடன் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அப்படி காணாமல் போன மீனவர் திரும்பி வந்தால் அரசால் வழங்கப்பட்ட நிவாரணத் தொகை வட்டியுடன் திரும்ப பெறப்படும் என்பதும் கூறப்படுகிறது. இந்த 4 மாதத்துக்கு வராதவர்கள் இனிமேல் வர முடியுமா? உயிரோடு இருந்திருந்தால் குடும்பத்துக்குரிய ஆசையாவது நினைவுபடுத்துவதற்கு செய்வார் அல்லவா? அதே நேரத்தில் இப்படி செத்திருப்பார்கள் என்பதை கூட அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. பணம்தான் அவர்களுக்கு பிரதானமாக இருக்கிறது. தவிர இப்படி குடும்பம் சேதப்பட்டிருக்கிறதே, திருமாவர்கள் சொன்னது போல தகப்பனும் பிள்ளைக்கு தகப்பனும் தெரியவில்லை, மனைவிக்கும் கணவன் எங்கே இருக்கிறான்னு தெரியவில்லை, அதேபடி பேரம் பிள்ளைகள் என்ன கதியாகும் என்று தெரியவில்லை. எல்லாம் குடும்பங்களே சிதைந்து வேதனைப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அரசு இறக்கப்பட்டு கொடுப்பதை கூட அதுக்கு வட்டியோடு கேட்கிறார்கள். அதான் இதை பற்றி புரிந்திருப்பதே அவளுக்கு அதுதான், வட்டியும் கணக்கும் தான் பார்க்கிறார். தவிர ஏழைகள் அந்த கடலில் போய் பிழைத்து வந்தால் உண்டு, சாதாரண காலத்தில் கூட கடலில் போன மீனவன் திரும்ப வந்தால்தான் கணவன். இதை தொடர்ந்து நாம் வாழ்க்கையில் அனுபவித்து பார்த்து வருகிறோம். ஆகவே இந்த நிலையில் இந்த நெருக்கடி வந்திருக்கிறது. 4 மாதம் ஆகிவிட்டது. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தொழில் இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, அரசியல் நிலை இருக்கிறது. காலம் செல்ல செல்ல மறந்துவிடும். அதுதான் இருந்து மறந்து விடாமல் இருப்பதற்கு இந்த தீர்மானங்கள் அத்தனையும் பேசிய தலைவர்கள் அத்தனைவரும் விவரமான குறிப்போடு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதை காலம் தாழ்த்தக்கூடாது. இப்பொழுது வரவு செலவு கணக்கு நினைக்கக்கூடிய பட்ஜெட் உடைய மாநிலத்திலும் பட்ஜெட் இருக்கிறது, மத்தியிலும் பட்ஜெட் இருக்கிறது. இந்த அறிக்கையில் நம்முடைய தீவர்நவர்கள் கொடுத்த அறிக்கை எல்லோருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலே உள்ள நாடாளுமன்றங்களுக்கும் ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இங்கே மாநிலத்துள்ள அரசுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண சிறு விஷயத்தை கூட சிஏடிகள் அரசுக்கு தெரிவித்திருப்பார்கள். முதலமைச்சர் தினசரி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன தகவல் என்பதை சிஏடிகள் குறித்துத்தான் முதலில் பார்க்க வேண்டும். அவை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஓய்வு புயலில் பாதிக்கப்பட்டது நல்ல நிலங்கள், நல்ல விவசாயிகள், தொழிலாளிகள், அத்தனை மக்களும் வாழக்கூடிய நாஞ்சில் நாட்டில் இன்றைக்கு ரப்பரும் நம்முடைய தென்னையும் மற்றும் பல மரங்களும் வாடிக்கையானது.
இது அவருடைய வாழ்க்கை. தென்னையும் நெல்லும் ரப்பர் மரமும் அவருடைய வாடிக்கை. கடற்கரை புறா மீனவருடைய வாழ்க்கை. கடலுக்கு போய் மீன் பிடித்து வந்தால் வாழ்க்கை. இந்த நிலை இருக்கும் பொழுது இவ்வளவு மலையும் மலை சார்ந்த இடமும் கடலும் கடல் சார்ந்த இடமும் இருக்கும் பொழுது நிர்வாகத்தில் ஒற்றுமை கிடையாது, அதிகாரியிலும் ஒற்றுமை இல்லை. ஆகவே பேரிடர் என்பதையே அரசு தெரிவித்து அறிவிக்க வேண்டும் என்ற நிலை இருப்பதால் 4 மாதமாக அவர்களும் மறந்து விடுவார்கள். அதிகாரிகளுக்கும் அக்கறை கிடையாது, அமைச்சர்களுக்கும் இதை பற்றி கவலையே கிடையாது என்ற பொழுது இந்த மாநாடு இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்கிறது, ஏதாவது முடிவெடுக்க வேண்டும் என்ற முறையில் தலைவரெல்லாம் பேசி முடிவெடுத்திருக்கிறார்கள். முதலில் இவ்வளவுதான், இவ்வளவெல்லாம் அரசு தெரிந்திருக்க வேண்டும். இங்கே பேசியிருப்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும், இது தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தும் அவர்களுடைய உரிய முறையில் இன்றும் கவனம் செலுத்தவில்லை என்பதை மத்திய மாநில அரசுக்கு நாம் அறிவிக்கிறோம். அதை கண்டிக்கிறோம், அவருடைய நடவடிக்கையை கண்டிக்கிறோம். ஆகவேதான் நாங்கள் பிறந்து பேசின முறையில் இந்த தீர்மானம் அரசு நிர்வாகத்தை விட அருமையான முறையில் ஒவ்வொரு ஊரில் உள்ள நடந்தவர்களின் விவரங்களை சேகரித்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு கன்னியாகுமரி இருக்கலாம், நாளைக்கு வேறு ஒரு மாவட்டம் இருக்கலாம். இந்த புயலும் வருஷா வருஷம் ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வருவது பழக்கமாக இருக்கிறது. ஒன்று வேகமாக இருந்திருக்கலாம், குறையாக இருக்கலாம், பாதிக்கப்பட்ட சுனாமியைப் போல பல மாவட்டங்கள் பாதித்தது வேறு எப்பொழுதும் நடந்ததில்லை. அதே போல் இப்பொழுது ஓகி என்பது அறவே கன்னியாகுமரி மாவட்டத்தை அழித்து விட்டது என்று சொல்லலாம். ஆகவே இதை தீர்மானங்களும் மற்றதும் போடுவது சரி, ஆனால் கடைசியாக நாம் இந்த முதல்வருக்கு இந்த தீர்மானங்களையும் இந்த நூல்களையும் அவளுக்கு இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் சார்பில் நம்முடைய கண்காணிப்பு குழுவுடைய அந்த அமைப்பின் சார்பிலும் எல்லோரும் சேர்ந்து முதல்வரை சந்திக்க என்று முடிவெடுத்திருக்கிறோம். அந்த முடிவை நம்முடைய பொறுப்பாளர் அவர் முதலமைச்சரோடு கலந்து பேசி தேர்தல் நிர்ணயம் பண்ணும் பொழுது இந்த தீர்மானத்தை விளக்கி சொல்லலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு ஒரு பெரிய அதையும் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாடு தழுவிய முறையில் கன்னியாகுமரி நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து பொருட்களையும் சேர்ந்த மகாராஷ்டிராவில் நடக்கை போல ஒரு பெரிய பேரணி அனைவரையும் சேர்ந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மல எல்லா பகுதிகளும் சேர்ந்து இப்போ அந்த போராட்டத்தில் ஈடுபடுவது அவர்கள் முதலமைச்சர் உரிய கவனம் எடுக்க வேண்டும் என்பதையும் அரசுக்கு தெரிவித்து கொண்டு இந்த மாநாட்டின் சார்பில் உங்களுடைய ஒப்புதலை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி.